இன்று December 23, 2018. மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அடுத்த மாசிநாயக்கன பள்ளியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 7 பேர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்பட்டனர். முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி ஆய்வின் பொழுது பள்ளியில் உள்ள 13 ஆசிரியர்களில் 7 பேர் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு திருமணத்திற்கு சென்றதால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். தேன்கனிக்கோட்டை அருகே பேருந்தை ஒற்றை யானை வழிமறித்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். மேலும் யானைகள் கிராமம் அருகில் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயற்கை இன்னல், பேரிடர் மற்றும் அவசர கால உதவிகள் தேவைப்படும் பொழுது பொதுமக்கள் உதவிகள் கேட்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளத்தில் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையம் இயங்கி வருகின்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் அவர்கள் பார்வையிட்டார். மேலும் அவர் கிருஷ்ணகிரி மாவட்ட இயற்கை இடர்பாடுகளின் பொழுது உதவிகள் கேட்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால செயல்பாட்டு மையம் இயங்கி வருகின்றது. இதனை 1077 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம். புயல், மழை, வெள்ளம், பூகம்பம், சூறாவளி, தீ விபத்து, சாலை விபத்து போன்ற நேரங்களில் பொதுமக்கள் தங்களுக்கு உதவிகள் தேவைப்படும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கி வரும் 1077 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண் மூலம் தெரிவிக்கலாம் என்று கூறினார். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்க கூட்டம் மற்றும் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நினைவு நாள் கூட்டம் நடந்தது. மாவட்ட துணைத் தலைவர் தோப்பைய கவுண்டர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆலோசகர் நசீர் அகமது வரவேற்றார். மாவட்ட நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில தலைவர் ராமகவுண்டர் நாராயணசாமி நாயுடுவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கூட்டத்தில் வடமாநில விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியாக நபர் ஒன்றிற்கு ரூபாய் 2 லட்சம் செய்துள்ளதை வரவேற்கின்றோம். இதேபோல அனைத்து வங்கிகளிலும் வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து மீண்டும் 2 மடங்கு கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராம ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணி செய்வதால் ஊழலுக்கு வழிவகுக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பணியிட மாறுதல் செய்ய வேண்டும். கல்விக் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டில் தலைமையில் நேற்று நடந்தது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் முன்னிலை வகித்தார். போச்சம்பள்ளி அடுத்த காவாப்பட்டி அருகே 25 ஏக்கர் பரப்பில் ஏறியுள்ளது. இந்த ஏரிக்கு நெடுங்கல் அணைக்கட்டிலிருந்து பாரூர் ஏரிக்கு செல்லும் கால்வாயிலிருந்து வரும் நீரால் ஆண்டு முழுவதும் நிரம்பியிருக்கும். இந்த ஏரிக்கரையின் ஒரு பகுதியில் உள்ள சாலையில் தினந்தோறும் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள், தேங்காய் ஏற்றி செல்லும் வாகனங்கள் அடிக்கடி செல்கின்றன. இந்நிலையில் ஏரிக்கரையில் தடுப்புச் சுவர் இல்லாததால் இரவு நேரத்தில் இதன் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஏரிக்குள் விழும் அபாய நிலை உள்ளது. உடனடியாக இந்த ஏரிக்கரையில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அநேக பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்புள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்களது மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.